ஹே காய்ஸ், வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி தமிழ் வீஸ்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிசன்ட்ரி இன் பேபீஸ். இதோட ஃபேக்ஸ் என்ன, இது எப்படி வருது, இதை எப்படி தடுத்து குணப்படுத்தலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேக்ஸ் அபவுட் டிசன்ட்ரி. டிசன்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி தான் தெரியும், பட் இட் இஸ் அ செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் சில்ட்ரன். குழந்தைங்க வந்து அதிகமாக சாவறதுக்கு ரெண்டாவது முக்கிய காரணமாக இந்த டிசன்ட்ரி இருக்குது. இதில் என்ன பரிதாபமான விஷயம்னா, இதை வந்து தடுக்கவும் முடியும், வந்ததை க்யூர் பண்ணவும் முடியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500,000 குழந்தைகள் இறக்கிறது ஜஸ்ட் இன் இந்தியா. இது மட்டும் இல்லாமல் குளோபலி பார்த்தீங்கன்னா மோர் தென் 17 crores சில்ட்ரன் ஆர் டயிங் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் வெறும் டயரியானால் செத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பிரச்சனை, ஆனால் இது யாருக்கும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எதனால் டயரியா வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னென்னா, அன்கிளீன் ஃபுட் அண்ட் வாட்டர். அசுத்தமான உணவு இல்லைன்னா தண்ணி குடிக்கும்போது டயரியா ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வெளில விளையாடும்போது அங்கே இங்கே கண்ட இடத்துல கை வச்சுட்டு அதை எடுத்து வாயில் வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஜெர்ம்ஸ் வந்து அவங்க உடம்புக்குள்ளே போகுது. இது வந்து அனதர் மெயின் ரீசன். ஸோ எப்பயுமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் அலர்ஜி அண்ட் மெடிசன் சென்சிட்டிவிட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மெடிசன் சென்சிட்டிவிட்டினா என்னென்னா, குழந்தைக்கு குழந்தையோட உடம்புக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றத டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நம்மளாக ஃபார்மசி போய் மெடிசன் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க உடம்புக்கு அந்த மெடிசன் ஒத்துக்காமல் போயிருச்சுன்னா டிசன்ட்ரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பிரச்சனைனாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மேஜர் காசஸ் ஃபார் டிசன்ட்ரி. சரி, இப்போ எஃபெக்ட் பார்த்துட்டோம், இது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹோம் ரெமெடிஸ். ஃபஸ்ட்டு மெயினான ஹோம் ரெமெடி என்னென்னா, குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே தாய்ப்பால் கொடுத்து பழகணும். நம்ம வந்து வெளியில் பவுடர் பால் அந்த மாதிரி பாலெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது வந்து எதுக்காக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா, இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் குழந்தைங்களுக்கு. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கிற சக்தி அதிகமாகும். அதுக்காக இது வந்து ஒரு மெயினான ரெமெடி. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து புட் ORS. ORSனா ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ். வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டிர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் சுகரும் 3 teaspoons சால்ட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். நல்லா கொதிக்க விட்ட அப்புறம் குழந்தைக்கு அதை வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் கொடுத்துட்டே இருக்கணும். இது எதுக்குன்னா, குழந்தைய வந்து டீஹைட்ரேஷன்லேருந்து அது தடுக்கும். குழந்தைக்கு வந்து டிசென்ட்ரி ஆகும்போது இதை பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது. லாஸ்ட் ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், பாட்டி வைத்தியம். குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா பாட்டி வைத்தியம் இல்லாமல் எப்படிங்க முடிக்க முடியும்? கஸ்கஸ் எடுத்துக்கோங்க. 6 months உள்ள குழந்தைங்களுக்கு 1/2 teaspoon, 6 months 1 year உள்ள குழந்தைங்களுக்கு 1/2 teaspoon எடுத்துக்கணும். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு 1 hour ஊற வச்சுட்டு அப்புறம் அதை வெளில எடுத்துட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். நம்ம வந்து உரல் இருக்கலாம் வீட்டில், அப்படி இல்லைன்னா சின்ன மிக்சி இல்லை சம்திங் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கணும். அந்த பேஸ்ட்டை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டிசென்ட்ரியை தடுக்கலாம், இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். தேங்க்யூ.